போறேன். அவளும் அதை நம்பி அக்கம் பக்கத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சு எல்லா உண்மையும் தக்கிடுவா. அப்ப புதர் மரபில் இருக்கிற நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. இங்க என்ன போற கதைங்க? கதாமா வெளியே வந்து அவன் பல்ல தட்டி கையில கொடுத்து அப்படியே அவளை துரத்தி விட்டுட்டு நீங்களும் நானும் அப்பாவும் மூலியமா சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். எப்படி? என்ன காதலிக்க போறேன் அதுக்கா கொஞ்சம் கழுத நல்லா காதலி. ஐயோ இப்படி ஒரு அப்பா யாரும் கிடைக்கும்? ரெண்டுல ஒருத்தர் ஒளிஞ்சா போதும். பாத்தீங்களா போட்டுக்கா நல்லா பாருங்க. இது இல்லையா? ஓஹோ ஐ லவ் யூ. ஆமா, பொண்ண லவ் பண்றியா பெட்ட லவ் பண்றியா? ஐயோ இது அந்த டூப்ளிகேட் நிம்பிக்கு தட்டு விடு தூது. தட்டு விடு தூதா? ஓடு ஓடு ஓடு. இது பூ விடு தூது. அந்த டூப்ளிகேட் இங்க வருவா, இத பாரு. அன்புள்ள நெருங்கு, என் காதலை தெரிவித்து விட்டேன். அதை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த ரோஜா பூவை எடுத்து உன் தலையில் வைத்துக் கொள். இல்லாவிட்டால் பூவை கசக்கி எறிந்துவிடும். குமார், பெண்ணுக்கே உரித்தான் நாடகம். நாளை காலையில சந்திப்போமா. இங்க யாரும் இல்லையே? யாரும் இல்லையே? அப்போ சரி. நல்ல இடத்துலதான் வச்சேன். மிச்சத்த நாள் பாருங்க. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பாவா? ஐயோ, வீட்டுல யாரு காலையாவது விழுந்துற போகுது? கவலைப்படாதீங்க, வீட்டுல யாரும் இல்ல. அம்மா கூட யாரும் ஒரு மகான தரிசனம் பண்ண போயிருக்காங்க. மகான தரிசிக்க போயிருக்காரா? அப்ப விடு சீக்கிரம். அப்பா அப்பா என்ன படுக்க வச்சிருக்க? எப்படி ஆசீர்வாதம் பண்றது? முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. முடியலையே? சரி, நான் இப்படியே இருக்கேன், முடிஞ்சப்ப பண்ணுங்க. குட் மார்னிங். நீங்க தானே மிஸ்டர் முருகானந்தம்? ஆமா, நான் தான் முருகானந்தம். நீ யாரு? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. திறந்த வீட்டு நாய் நுழையல, திறந்த வீட்டுல உங்க மகன் நுழைஞ்சிருக்கிறேன். ஆமா,
திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற ரங்கநாயகி விலாசில் இருந்த கல்யாணியோட மகன். கல்யாணியோட மகனா? எத்தனை பிள்ளைய பெற்றிருக்கிறான்? அவங்க பெற்றது ஒன்னே ஒண்ணு, அது நான் தான். என்னடா இது, கல்யாணி பேரை சொல்லிக்கிட்டு ஏற்கனவே இந்த ரெண்டு பேரும் அப்பா அப்பான்றாங்க, நீ வேற புதுசா அப்பாட்டியா? என்னவே, எங்க அம்மாவோட பேரை சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா? யார் நீங்க, எதுக்காக வந்தீங்க? உண்மை சொல்லுங்க. இல்ல, முதல்ல நீ யாரு அது சொல்லு. அதத்தான் நானும் கேட்கிறேன், இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? கல்யாணியோட உண்மையான மகன் நான் தான். நீ ஒருத்தன் தானா? இன்னும் திருச்சியில இருந்து யாராவது வந்துகிட்டே இருக்கிறாங்களா? அடா பாவிகளா, திருச்சியில இருந்து வர்றவங்களா என்ன அப்பா அப்பான்றாங்களே? மிஸ்டர் முருகானந்தம், நான் உங்க மகன் சொல்லி உரிமை கொண்டாட இங்க வரல. என்ன எதுக்கு வந்தேன்? அம்மாவை கல்யாணம் சீக்கிரதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டீங்களே, அதுக்கு உங்களை பழி வாங்க வந்திருக்கிறேன். என்னடா மிரட்டுற? நான் சொல்றேன், நீ கல்யாணோட மகன் இல்ல, பிளாக்மெயில் பண்ற. பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கேன் சொல்றீங்க? சரியான ஆதாரத்தோடு தான் வந்திருக்கிறேன். என்னடா ஆதாரம்? இந்த லெட்டர், பெரிய லெட்டர். இவையெல்லாம் புதுசா லெட்டரே கொண்டு வந்துட்டான். அன்புள்ள கணவருக்கு கல்யாணி எழுதி கொண்டது, இந்த லெட்டரை கொண்டு வரும் முகுந்தன் தான் நமக்கு பிறந்தவன். இவனை நீங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் என் ஆத்மா சாத்தி அடையும். தங்கள் உண்மை உள்ள கல்யாணி. ஒண்ணும் இல்ல, இதுதான் கல்யாணியோட கையெழுத்து. அப்போ என்ன மகனா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறான்ப்பா. அது போது எனக்கு. எங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு. இனிமேலாவது இந்த டூப்ளிகேட்டை வெளியே அனுப்புங்க. ஓடா, போக முடியாது. போகல என்ன செய்வ? சுட்டு புசிக்கிறதே. அப்பா போயிடுங்க, சின்ன வயசுல சாகாதீங்க. போயிடுவாங்க, சுடாதப்பா. குமாரன் நிர்மலாவும் என்ன என்ன பாடுபடுத்தித்தாங்க? ஒரு நாள் அந்த சனி என்ன விட்டு ஒளிஞ்சது. ஆனா நீ நல்லா ஆய் பண்ண. ஆமா, நம்ம எவ்வளவு பேசணும்? 250. இந்த 500 ரூபாய் வச்சுக்க, நல்லா என்ஜாய் பண்ண போ. ரொம்ப நன்றிங்க. மாப்பிள்ளையா? ஓஹோ, ஒன்னதாயா கூப்பிடுறாங்க? ஏயா, நீ போன வார இடத்துக்கெல்லாம் மாமனார் மாமியார்ட்ட சொல்லிட்டு தான் வருவியா? மாமனார் மாமியாவா? எனக்கு அப்படி யாரும் இல்லைங்களே. நாங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் மாப்பிள்ளைய. என்ன, யார் நீங்க? மாப்பிள்ள கேக்குறாரு, சொல்லுங்க. எனக்கு வேட்கமா இருக்கு. திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற ரங்கநாயகி விலாசத்துல இருந்த கல்யாணியோட அம்மானா? அம்மானா? கல்யாணியோட அப்பா அம்மாவா? அம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணியோட புள்ள, அதாவது உங்க மகன் சிவரஞ்சரஞ்சன் அப்பா யாருன்னு கேட்டா கல்யாணி எழுதி வச்ச ஒரு லெட்டரை அவங்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சோம். பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே மாப்பிள, ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். ஓஹோ, ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா? இந்த அருக்கா பண்ணிட்டு போங்க.